காயகல்ப டிவி அன்பர்களுக்கு சிறுவலிபுத்தூர் வைத்தியநாதர் குருகுலம் ஆனந்த் அவர்களின் அன்பான வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மூலத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி எல்லாருக்குமே சீட்டில் உட்காந்து வேலை பார்க்குறவங்க, அரசு துறையில் வேலை பார்க்குறவங்க, ஐடியில் வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே அந்த உட்காந்தே வேலை பார்க்குறதுனால அது மூல பிரச்சனை, பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது வந்து உடல் சூடு அதிகமாகிறதுனால தான் நமக்கு அந்த பிரச்சனையே வருது. இது வந்து சித்தர்கள் நவ மூலம், 9 வகையான மூலம் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க. இந்த மூலம் வந்து சரியாகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மூலம் சரியாகிறதுக்கு இது வந்து துத்தி, எல்லோரும் பார்த்துருப்பீங்க, மஞ்சள் கலரில் பூ பூக்கும் இந்த துத்தி. இது கூட அம்மான் பச்சரிசி, இது வந்து ஒரு சின்ன காய் இருக்கும், இது வந்து அம்மான் பச்சரிசி கீரை, இதில் வந்து உருண்டை உருண்டையாக அரிசி மாதிரி காய் இருக்கும். இந்த அம்மான் பச்சரிசி இலை துத்தி பிரண்டையை வந்து என்ன பண்ணணும்னா சுத்தி பண்ணணும். இந்த பிரண்டையில் வந்து இந்த கணு இல்லாமல் நடு தண்டை மட்டும் பொடியாக கட் பண்ணி வெயிலில் காய வைக்கணும். இது போக மேலும் 2 மூலிகைகள், மொத்தம் 5 மூலிகைகள் இதில் சேர்ந்து சூர்ணமாக பண்ணி இந்த சூர்ணத்தை வந்து நம்ம மூலத்துக்காக நம்ம கொடுக்குறோம். இந்த சூர்ணம் பார்த்திங்கன்னா ஒரு 3 விரல்கிட்ட எடுக்கிற அளவு தான். அதை எடுத்து மலை தேனில் வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக கேட்கும். சும்மா ஒரு சின்ன டப்பா, ஒரு 15 நாளைக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த 15 நாள்லேயே 9 வகையான மூலங்களும் சரியாக போயிடும். இது போக இவங்களுக்கு பசுமாட்டு வெண்ணெய், அந்த வெண்ணெயில் ஒரு மூலிகையை சேர்த்து நம்ம அரைச்சி அதை வந்து திரும்ப நெய் மாதிரி உருக்கும்போது அந்த மூலிகையை சேர்ந்து ஒரு களிம்பு வரும், அதுவும் ஒரு சின்ன டப்பா நம்ம சேர்த்து கொடுக்குறோம். இந்த மூலிகை களிம்போடு அவங்க இந்த களிம்பை வந்து இரவு மட்டும் அந்த ஆசன வாயில், அவங்களுக்கு அந்த ஆசன வாயில் சின்ன பரு மாதிரி இருக்கும், சின்ன குச்சி மாதிரி இருக்கும், புண்ணு மாதிரி இருக்கும், சீல் வரும், ரத்தம் வரும். இதை வந்து சித்தர்கள் 9 வகையான நவ மூலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 9 வகையான மூலமுமே இந்த நம்மளுடைய மூலிகை சூர்ணம் உள்ளே சாப்பிட்றதும் வெளிப்புற களிம்பும் போடும்போது ஒரு 15 நாள்லேயே அவங்களுக்கு பூர்ணமான குணம் தெரியும். முதல் நாள்லேயே வலி இருக்காது, ரத்தம் வர்றது நின்றோம். மறுநாள்லேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மூலம் இல்லை அப்படிங்கிற மாதிரியே அவங்க உணர்வாங்க. மலம் வந்து ரொம்ப சுலபமாக கழியும். மூலம் உள்ளவங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம் மலக்கட்டு இல்லாமல் பார்த்துக்கணும். அவங்களுக்கு மலக்கட்டு இல்லாமல் டெய்லி மலம் சுலபமாக கழித்தாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து மூலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்போதுமே இருக்காது. இந்த மெடிசன் அவங்க சாப்பிட்டு மூலத்தை சரி பண்ணிக்கலாம். மீண்டும் மூலம் வராமல் இருக்கிறதுக்கு அவங்க வந்து மலக்கட்டு இல்லாமல் பார்த்துக்கணும். மலக்கட்டு இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு உடம்பு வந்து ஹீட் ஆகாமல் இருக்கணும். உடம்பு அளவுக்கு அதிகமான சூடாச்சு அப்படின்னாலே மலம் இருக்கும். அதனால் உடல் சூடு அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு சித்தர்கள் அந்த காலத்தில் வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொன்னாங்க. செவ்வாய், வெள்ளி பெண்கள், ஆண்கள் அப்படின்னா புதன் சனி 2 நாட்கள் ஆண்களை ஆயில் பாத் எடுக்க சொன்னாங்க. இன்றைக்கி யாருக்குமே ஆயில் பாத் எடுக்கிறதுக்கு டைமே இல்லை. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆயில் பாத் எடுக்கிற மாதிரி ஒரு ரெமிடி நம்ம என்ன பண்ணலான்னா, நைட்டு படுக்க போகும்போது உச்சத்தலையில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் வைக்கிறது மிகவும் சிறப்பு. நிறையா பேர் விளக்கெண்ணெய் வச்சா பிசு பிசுன்னு இருக்குது அப்படின்னு நினப்பாங்க. உச்சந்தலையில் ஏதோ ஒரு எண்ணெய், தொப்புளில் கொஞ்சோண்டு எண்ணெய், உள்ளங்கால், கால் விரல் நிகங்கள், இது எல்லாத்துலேயும் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, டெய்லி தேய்ச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆயில் பாத்தினால் எடுக்கக்கூடிய அந்த உடல் சூடு குறைவு இந்த எண்ணெய் தேய்க்கிறதுல கிடைக்கும். இந்த ரெமிடியை இவங்க டெய்லி நைட்டு பண்ணாங்க அப்படின்னா, இந்த பைல்ஸ் மெடிசன் சாப்பிட்டுட்டு இந்த ரெமிடி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் மூல பிரச்சனைகளே இல்லாமல் இருப்பாங்க. மூலத்துக்கு வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடாது. காரமான பொருட்கள், ஊறுகாய், சிக்கன், மட்டன், நான்வெஜ் வந்து கொஞ்சம் அளவாக என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மூல பிரச்சனை இருக்காது. அளவுக்கு அதிகமான காரம் வந்து மூலத்துக்கு ஆகவே செய்யாது. காரமாக சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து மலம் கழிக்கும்போது அந்த இடம் பயங்கரமான எரிச்சலும் பயங்கரமான வலியும் அவங்களுக்கு கொடுக்கும். அதுக்காக தான் அவங்க வந்து காரம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காரம் சாப்பிடாமல் சிக்கன் சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா மூல பிரச்சனை வராது. எல்லோரும் ஆரோக்கியமாக வாழணும். இதுதான் எங்கள் காயகல்ப டிவியோட மிகவும் ஆசைப்படுறோம். அடுத்து நம்ம காயகல்ப டிவியில் வந்து காயகல்பமாகிறதுக்கு உடம்பு
கல்பம் ஆகிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இனிமேல் மாதம் ஒரு காயகல்ப விஷயத்தை வந்து நம்ம காயகல்ப நேயர்களுக்கு காயகல்ப டிவி மூலமாக எங்கள் வைத்தியநாதர் குருகுலத்திலிருந்து அதை வந்து நாங்கள் எல்லாமே எப்படி செஞ்சு எப்படி சாப்பிட்றதுங்கிறத எல்லாருக்கும் விவரமாக சொல்கிறோம். வைத்தியநாதர் திருவடி சரணம்.